அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கிற புராண வரலாறு என்ன, வழிபாட்டு முறை, நினைத்த காரியத்தில் வெற்றி பெற இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய தளிகை வழிபாடு பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த பதிவை எம்பெருமானாம் திருமலையான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியுமே இறைவனுக்கு உகந்ததுதான் என்றாலும் புரட்டாசிக்கு எப்போதுமே தனி மகத்துவம் இருக்கு. காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம் அப்படின்னு விரதங்கள் அணிவகுக்கும் மாதம் தான் இந்த மாதம். வருடம் முழுக்க சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்க தவறியவங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்தா ஆண்டு முழுவதுமே விரதம் இருந்த பலன் கிட்டும் அப்படின்றது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு விரதம் இருந்தா அல்லவை நீங்கி நல்லவை சேரும், வளமான வாழ்வு வசப்படும் அப்படின்றதும் ஐதீகம். தடைகள் அகன்று சர்வமங்கலம் அமைய பெறும் அப்படின்றதும் பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அதனாலதான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னே சிறப்பிக்கப்படுது. புரட்டாசி மாதத்தை யமனோட கோரை பற்கள்ல ஒன்றா கூறுது அக்னி புராணம். யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல விரதம் வந்து இருப்பாங்க. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமா விளங்குற ஏழு மலையான புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபட்டா புரட்டாசியில அவதரித்த சனி பகவானோட பிடியிலிருந்து விடுபட்டு தடைகள் நீங்கி நம்மளால சுபயோகத்தை பெற முடியும். கர்ம பலன்களை அளிக்கும் சனி பகவான் கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமைகள்ல தான் பிறந்தாரு. சனி பகவான ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. இவர் சூரியன் சாயா தேவியோட மகனா பிறந்தாரு. சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவோராகவும் சனிக்கு அதிபதியாகவும் இருக்கிறது பெருமாள் தான். எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த நாளா வந்து சொல்லப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்தா பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சனியோட பார்வையும் பலவீனமடையும். சனி திசை நடப்புல இருக்கிறவங்க, அதாவது ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி சனியோட பிடியில இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தா தடைகள் நீங்கும், சுபயோகம் கூடி வரும். இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் முக்கியத்துவம் பெறுவதற்கு முக்கிய காரணமே சனி பகவான் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சனி பகவான் கலியுகத்துல முதல் முதலா வர்றப்போ நாரத முனிவர் அவர்கிட்ட போயிட்டு, பூலோகத்துல எங்க வேணும்னாலும் உங்க சக்தியின் மூலமா யார வேணும்னாலும் நீங்க துன்பப்படுத்திக்கலாம், ஆனா திருமலை பக்கம் மட்டும் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூண்டி விடுற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட சனி பகவான், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றமோ அதையே நாம் செய்வது போல சனி பகவானும் என்ன யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு திருமலை மேல போயிட்டு தன்னுடைய காலை வைக்கிறாரு. கால் வைத்த அடுத்த நொடி சனி பகவான் பயங்கரமா தூக்கி வீசப்பட்டாரு. திருமலையில யார் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிந்தும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பங்கானும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழிநடத்தும் மகாவிஷ்ணு தான் இங்க திருவேங்கடவனா இருப்பதை கண்டு அவருடைய பாதம் பணிந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவானு கிட்ட, என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படின்ற நிபந்தனையோட மன்னிப்பும் கொடுக்கிறாரு. சனியும் பணிவோட உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்னைக்குமே துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு கூறுறாரு. பிறகு சனி பகவான் பெருமாளுக்கிட்ட, மகாபிரபு எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை, அதனால அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளா தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினாங்க அப்படின்னா அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க தரணும் அப்படின்ற வரத்தையும் சனி பகவான் கேட்கிறாரு. பெருமாளும் சனிதேவனுக்கு அந்த வரத்தை அளித்து சனிக்கிழமைய தனக்கு உகந்த நாளா ஏற்றுக்கொண்டாரு. அதனாலதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா உருவானது. இது போலவே இந்த சனிக்கிழமை விரதம் சிறப்பு பெறுவதற்கு வரலாற்று ரீதியான இன்னொரு கதையும் இருக்கு. அதையும் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு காலத்துல தொண்டைமான் அப்படின்ற ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் பெருமாளுடைய பெரிய பக்தர். தன்னுடைய அரண்மனையில தங்கத்தால செய்த பெருமாளை வச்சு அனுதினமும் தங்க புஷ்பம் வெள்ளி புஷ்பத்தால அன்றாடம் பூஜித்து பெருமாளை வழிபடுவது அந்த மன்னனுடைய வழக்கமா இருந்து வந்துச்சு. வழக்கம் போல ஒரு நாள் காலையில எழுந்து மன்னன் சுத்தப்பத்தமா குளிச்சுட்டு எப்போதும் போல பெருமாள் சிலைக்கு முன்னாடி வந்து அமர்ந்து தயாரா இருக்கிற பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினாரு. ஆனா மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீர்னு களிமண் பூக்களா மாறிடுச்சு. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்கள்ல முதல் முறை போடும் போது அந்த பூ களிமண் பூவா மாறி பெருமாளோட பாதங்கள்ல விழுந்தது.
ரெண்டாவது முறையும் சோதித்து பார்க்குறாரு. ரெண்டாவது முறையுமே தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறி விழுகுது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்யறது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்யணும் இல்லையா? அதனால பூஜையை அரைகுறை மனதோட நிறைவு செஞ்சிடுறாரு. காலையில இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதுல ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ அப்படின்னு மன்னனுடைய மனதுல ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழும்புது. அன்றைய நாள் முழுவதுமே சரியாகவே அவருக்கு போகல. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திட்டாரு. இரவு தூங்குறப்போ பெருமாளை வேண்டிக்கிறாரு. என்னுடைய பூஜையில ஏதாவது குறை இருந்ததுன்னா என் கனவிலாவது வந்து அதை எனக்கு தெரியப்படுத்துங்க நாராயணா அப்படின்னு கூறிட்டு மன்னன் வந்து தூங்க போயிடுறாரு. தன்னுடைய பக்தனோட வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்துக்கு எல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா நீ நாளை பீமாவை போய் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் மறைஞ்சு போயிடுறாரு. மன்னனுக்கு தூக்கமும் கலைஞ்சிருது. இந்த பீமா யாரா இருக்கும் அப்படின்ற குழப்பமும் மன்னனுடைய மனதுல வந்து வருது. மறுநாள் அதிகாலை வேளையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டுல பீமா அப்படின்னு யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு பீமையா வாழும் இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு மன்னன். இந்த பீமா அப்படின்றவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் அப்படின்னா மண்பானை செய்வாங்க இல்லையா, அவங்களதான் குயவன்னு சொல்லுவாங்க. இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன். ஆனா இந்த குயவனால வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் இந்த குயவன். குயவனை தூரத்துல நின்னு பாக்குறாரு மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்காரு. பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே வேலை செய்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால பெருமாள் வந்து காட்சி தர்றாரு. பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. தன் கையில் இருந்த களிமண்ல பூக்களை செஞ்சு பெருமாள் பாதங்கள்ல போட்டு பெருமாளை வணங்குறாரு அந்த குயவன். மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. கோவில் கட்டி தங்க பூக்கள் வெள்ளி பூக்களால அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கல, ஆனா சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் அப்படின்னா அந்த குயவனுடைய பக்தியில எவ்வளவு உன்னதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெருமிதம் அடைகிறாரு அந்த மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரியுது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் அல்ல, நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றத அந்த மன்னன் மனதார உணர்ந்துகிட்டாது. இப்போது உங்களுக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனது தான் முக்கியம். ஜாதி மதம் இனம் பணம் காசு இதையெல்லாம் பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுக்கறது கிடையாது. இந்த கதையை உணர்த்தும் வகையில இன்னைக்கும் திருப்பதியில மட்பாண்டங்கள்ல தான் நைவேத்தியங்களை பிரத்யேகமா வைத்து பெருமாளுக்கு படைச்சிட்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைச்சது. இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று யார் பெருமாளை நினைச்சுக்கிட்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி அப்படின்றது நம்பிக்கை. பொதுவா இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறவங்க பெருமாளுக்கு தளிகை போட்டு வணங்குவாங்க. வீடு வாசல சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி படைக்கும் இடத்துல படையல் கோலம் போடணும். தளிகளுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல், எள்ளு பாயாசம், புளி சாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டக்கடலை சுண்டலோட வாழைக்காய் பொரியல் வைத்து நைவேத்தியத்தை நம்ம தயார் பண்ணிக்கணும். பெருமாள் படத்துக்கு முன்பாக குத்துவிளக்கோட ஐந்து முகங்களையும் நெய்தீபமா ஏற்றி வைத்து கோலத்தோட ரெண்டு புறமும் வைக்கணும். குத்துவிளக்குக்கு குங்குமம் வச்சுட்டு துளசி மாலை அணியணும். மூணு நுனிவாழை இலைகளை விளக்குக்கு முன்பா போட்டு நைவேத்தியங்களை அந்த இலையில பரிமாறணும். உத்தரணி அல்லது ஒரு பாத்திரத்துல தண்ணீர்ல துளசியையும் கலந்து வைக்கணும். தேங்காய் வாழைப்பழம், பூ, வெற்றிலை பாக்கு, சூடம், விபூதி குங்குமம் இது எல்லாத்தையும் தட்டுல வைத்து தூபதீப ஆராதனை செய்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை வந்து உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி என்ற கருத்தை வந்து முன்வைத்து இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.